ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவரவுள்ள தர்பார் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் தீம் மியூசிக் வெளியிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தமிழில் நடிகர் கமல்ஹாசனும் மலையாளத்தில் நடிகர் மோகன்லாலும் இந்தியில் சல்மான்கானும் வெளியிட்டனர். தெலுங்கில் நடிகர் மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டார். அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இழுப்பக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்குவதற்காக 10 கணினிகள், பட ஒளிபரப்பு கருவிகள் உட்பட 400,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளியின் கதவுகள் உடைக்கப்பட்டு 400,000 மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வேளாண்மைத்துறை சார்பாக சிறுதானிய பயிர்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிறுதானிய உணவு முறைகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ராமன், கூட்டுறவு வங்கித் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆத்தூர் உடையார்பாளையம் காந்தி சிலையில் இருந்து ராணிப்பேட்டை வழியாக வேளாண்மைத்துறை அலுவலகம் வரை சிறுதானிய உணவு குறித்த பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் வசதிக்காக 2 புதிய டயாலிசிஸ் எந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோயாளிகள் இலவசமாக சிகிச்சை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 1 கோடி ரூபாய் செலவில் சிடி ஸ்கேன் அமைக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவர் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர் பாதுகாப்பு, மரங்களால் ஏற்படும் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 200 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறும் சென்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ரம் பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஆண்டிமடம் சாலையில் நடந்த வாகன தணிக்கையின் போது மர்ம நபர் தப்பியோடியுள்ளார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்பதும் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் 5 சவரன் நகை மற்றும் 20,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு 14,000 வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் செய்யும் பணிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்கு சீட்டுகள் ஆகியவை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் பணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரமாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் நெல் சாகுபடி செய்வதற்கான ஏற்பாடுகளையும் விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தண்ணீர் தேக்கப்பட்டுள்ள வயல்களில் ஏராளமான பெண்கள் நெல் நாற்றுகளை நடவு செய்யும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் 10 வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு தோல் நோய்க்கு சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவர் அக்பர் அலியை காவல்துறையினர் கைது செய்தனர். சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் அக்பர் அலி போலி மருத்துவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலி மருத்துவர் ஒருவர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவமனை நடத்தி ஏமாற்றியது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் நடைபெறவுள்ள துலா உற்சவத்திற்கான முதல் கொடியேற்றம் கடந்த 30ஆம் தேதியன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெரிய கொடியேற்றும் நிகழ்ச்சி தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. பிரிக்ஸ் நாடுகளின் 11வது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி பிரேசில் செல்கிறார். இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக வரும் 13 மற்றும் 14ஆம் தேதி பிரேசில் செல்லும் பிரதமர் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். புதிய எதிர்காலத்திற்கான பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பில் மாநாடு நடைபெறவுள்ளது.
நாகை மாவட்டத்தில் உள்ள மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ராஜ் என்பவர் அப்பகுதிகளில் உள்ள ஆண் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஒருவரிடம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஜோசப் ராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த வேளாண் மாநிலத்திற்கான உலக வேளாண் விருதினை முதலமைச்சரிடம் காண்பித்து வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணு வாழ்த்து பெற்றார். கடந்த 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இந்திய உணவு மற்றும் வேளாண்மைக்கான வர்த்தக அமைப்பின் சார்பில் தமிழகத்திற்கு குளோபல் அக்ரிகல்ச்சர் அவார்டு விருது வழங்கப்பட்டது. தமிழக அரசின் சீரிய முயற்சிகளால் 100 மெட்ரிக் டன்னிற்கும் கூடுதலாக உணவு உற்பத்தி எட்டப்பட்டதால் தமிழகத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை, சக்கர நாற்காலிகள் மற்றும் காது கேளாதோருக்கான கருவிகள் போன்றவை வழங்கப்பட்டன. இந்த முகாமில் தாளவாடி வட்டாரத்தில் உள்ள ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சேலம் மாநகராட்சி மற்றும் பெருநிறுவனங்களின் சமுதாய பங்களிப்பு நிதி உதவியின் கீழ் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போடிநாயக்கன்பட்டி ஏரியில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகாய தாமரைகளை முற்றிலுமாக அகற்றிய பின்னர் அம்மாப்பேட்டை மண்டலத்தில் உள்ள குமரகிரி ஏரியிலும் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி விரைவில் மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.